हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम टू समेक्के तेरियों इन्नैक्कु एन्ना पाक्क पोरोम्ना इड्ली ओरु साइड डिश पाक्क पोरोम अदु एन्नन्ना तक्काली कुरुमा इदु रोम्ब नल्ला इरुक्कुम इदु ओरु पुदु विधमान टेस्ट्ल सेय्य पोरोम वांगा एप्पडी इरु सेय्यलानु पार्क्कलाम इदुक्कु तेवैयान पोरुल पात्तरलाम பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு ஏழு தக்காளி சின்னதாக தான் இருக்குது, அதனால் ஏழு தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் அஞ்சு தக்காளி போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு முடி, சின்னதாக ஒரு முடி. பொட்டுக்கடலை வந்து ஒரு ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூனு. சோம்பு கொஞ்சம், இந்த பட்டை ரெண்டு, அவ்வளோதான் வச்சுருக்கேன். இந்த குருமாவுக்கு வந்து முந்திரி பருப்பெல்லாம் வைப்பாங்க, நான் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கையில் இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிறேன். ஒரு இது வித்தியாசமாக இருக்கும், இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த பட்டை ரெண்டு போடணும், ரொம்ப தேய்ச்சிட்டு போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கிறதுக்கு இந்த கல் உப்பு போட்டு வதக்குவோம். பச்சை மிளகாய் சொல்லலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். கருவேப்பிலை இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி எடுத்து வச்சுருந்தத மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இது இது வதங்கினோடனே இதையும் ஊற்றி நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இந்த தக்காளியை இதில் ஊற்றி கொஞ்சம் இது நல்லா வதங்கி வர வரணும், நல்லா வதக்கணும். வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இவ்வளோ வதங்கி வந்த ஒரு படம் போகிறோம். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி, ரொம்பவும் தண்ணி விட வேண்டாம், ரொம்பவும் கம்மியாக வைக்க வேண்டாம். இது வீட்டில் வச்சு, வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு செய்கிறது சிம்பிளாக. அந்த குருமா வந்து சிம்பிளான குருமா. அந்த குருமா அப்படின்னு சொன்னால் முந்திரி பருப்பெல்லாம் வச்சு செய்வாங்க, தேங்காய் நிறையா முந்திரி பருப்பு வச்சு தேங்காய் நிறையா அரைச்சி ஊற்றுவாங்க. நான் வந்து இருக்கிறதுலே வச்சு செய்கிறேன். இந்த குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்மியாக, அதோட கொஞ்சம் கம்மியாக வச்சோம்னா சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். அந்த தக்காளி வதங்கின தக்காளி நல்லா வதங்கி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த கொதிச்சு நல்லா எல்லாம் வந்த உடனே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். இதையும் எடுத்து ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் கொதி வந்தோடனே இறக்கிடலாம். முன்னாடியே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதி வந்தோடனே இறக்கிடணும். இந்த பாருங்க கொதி வந்துருச்சு. இதை இறக்கி வச்சுருந்தேன், இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.